வணக்கம் இன்று அக்டோபர் மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி பதினெட்டு மதுரை மாவட்ட செய்திகளோடு பெனாசிர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வளாகத்தில் தமிழ்நாடு கதர் கிராம தொழில் வாரிய விற்பனை நிலையத்தை நிர்வாக நீதிபதி எம் எம் சுந்தரேஷ் நேற்று திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் அவர் பேசும்போது இந்தியாவில் எந்த மாநிலத்திற்கும் இல்லாத சிறப்பு தமிழகத்திற்கு உண்டு பனைமரம் தமிழகத்தின் மாநில மரமாகும் தமிழகத்தில் பனை தொழிலை மேம்படுத்தும் பொருட்டு கதர் கிராம தொழில் வாரியம் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தற்போது பழமையை நோக்கி செல்லும் மக்கள் இயற்கை உணவுகளையே உட்கொள்ள விரும்புகின்றனர் பனைமரத்தின் தலை முதல் அடிவரை உள்ள அனைத்து பாகங்களில் இருந்தும் கிடைக்கும் மூலப்பொருட்களை பயன்படுத்தி உண்ணும் பொருளும் வீட்டு உபயோகப் பொருட்களும் தயாரிக்கப்படுகின்றன பனைமரம் மண்ணரிப்பை தடுத்து நீர்நிலைகளை எந்தவித சிரமமும் இன்றி பாதுகாக்கும் ஏழை பணி தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திடும் வகையிலும் உயர்நீதிமன்ற மதுரை வளாகத்தில் இந்த விற்பனை நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது என்றார் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையை சேர்ந்த ராஜேஸ்வரி மதுரை கோர்ட்டில் தாக்கல் செய்துள்ள மனுவில் எனது மகன் ரவிச்சந்திரன் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு மதுரை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் கடந்த இருபத்தி ஏழு வருடங்களாக சிறையில் இருந்து சிரமப்பட்டு வருகிறார் இந்த நிலையில் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை தமிழக அரசு விடுதலை செய்யலாம் என கோர்ட் உத்தரவிட்டுள்ளது அந்த விவகாரத்தில் தமிழக கவர்னர் முடிவு எடுக்கும் வரை அல்லது என் மகனை அந்த வழக்கில் இருந்து விடுதலை செய்யும் வரை அவருக்கு நீண்ட நாள் பரோல் வழங்க வேண்டும் என்று அவர் கூறியிருந்தார் மனுவை விசாரித்த நீதிபதிகள் சுந்தரேஷ் சதீஷ்குமார் ஆகியோர் அடங்கிய அமர்வு இதுகுறித்து தமிழக சிறைத்துறை பதிலளிக்க உத்தரவிட்டும் வழக்கு விசாரணையை வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு ஒத்திவைத்தும் உத்தரவிட்டனர் மதுரை விமான நிலையத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அளித்த பேட்டியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மீது ஊழல் புகார் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என ஹைகோர்ட் கூறியிருப்பது வரவேற்கத்தக்கது திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்ந்த வழக்கில் நீதிமன்றம் அளித்துள்ள இந்த தீர்ப்பு நல்ல நம்பிக்கையை தந்துள்ளது திருப்பரங்குன்றம் திருவாரூர் இடைத்தேர்தலை தேர்தல் ஆணையம் தள்ளி வைத்தாலும் அதிகார வர்க்கத்தினர் தவணை முறையில் வாக்காளர்களுக்கு பொருட்கள் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றனர் இதனால் மக்கள் அதிருப்தி மற்றும் வெறுப்பில் உள்ளனர் எவ்வளவு பணம் செலவழித்தாலும் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் திமுக கூட்டணிதான் வெற்றி பெறும் என்று அவர் கூறினார் இத்துடன் மதுரை மாவட்ட செய்திகள் நிறைவடைந்தது வணக்கம் இன்று அக்டோபர் மிஸ்டர் இணையதள வானொலி வழங்கும் செய்திகள் பாரா ஆசிய விளையாட்டுப் போட்டியில் நேற்று மட்டும் ஐந்து தங்கப்பதக்கங்களை வென்ற இந்தியா பதக்கப்பட்டியலில் ஒன்பதாவது இடத்தில் உள்ளது சேலம் தர்மபுரி மண்டலத்திற்கு முப்பது புதிய அரசு பஸ்களை கலெக்டர் ரோஹினி கொடியசைத்து நேற்று தொடக்கி வைத்தாா் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி சேலம் ஏற்காடு மலைப்பாதையில் கிராம மக்கள் இரண்டு மணி நேரம் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன வேலூர் மத்திய சிறையில் கண்காணிப்பு கோபுரத்தின் கீழ் மண்ணில் புதைத்து வைக்கப்பட்ட செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது வழக்கமான சோதனையில் சிறை காவலர்கள் ஈடுபட்டபோது செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் பருதி இளம்வழுதி உடலுக்கு திமுக தலைவர் மு ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார் பருதி இளம்பழுதியின் மறைவு மிகப்பெரிய இழப்பு என்று அவர் இரங்கல் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பதவி உலக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார் நெடுஞ்சாலைத்துறை டெண்டர் முறைகேடுகள் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஸ்பைஸ் ஜெட் விமான சேவை நிறுவனம் வெளியிட்டிருக்கும் அறிவிப்பில் சிங்கப்பூர் தோஹா குவைத் அபுதாபி ரியாத் கோலாலம்பூர் டெஹரான் சாலாலா குன்மிங் ஆகிய நகரங்களுக்கு விமான சேவை தொடங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் டாக்டர்கள் செவிலியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மருத்துவமனை காவலர் தாக்கப்பட்டதை கண்டித்து வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் டாக்டர்கள் செவிலியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தால் நோயாளிகள் பாதிக்கப்பட்டுள்ளனா் மத்திய உள்துறை அமைச்சகம் சண்டிகர் மாநில அரசிற்கு அனுப்பியுள்ள அறிக்கையில் சீக்கிய மதத்தைச் சேர்ந்த பெண்கள் இருசக்கர வாகனங்கள் ஓட்டும்போது ஹெல்மெட் அணிவதை கட்டாயப்படுத்த வேண்டாம் என்று கூறப்பட்டுள்ளது இது தலைப்பாகை அணியாத சீக்கிய பெண்களுக்கும் பொருந்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது டீசல் விலை உயர்வை கண்டித்து நாகையில் மீனவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் முன்னூறு பெண்கள் உட்பட ஆயிரக்கணக்கானோரை போலீசார் கைது செய்துள்ளனர் ஸ்பெயின் நாட்டின் மஜோர்கா தீவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உலகின் நம்பர் ஒன் டென்னிஸ் வீரர் ரஃபேல் நடால் உதவி புரிந்துள்ளதற்கு பெடர் கோவிச் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளார் அல்சைமர் நோயுடன் தொடர்புடைய மூளைப் பகுதியை தெளிவாக புரிந்து கொள்ளும் வகையில் அமெரிக்காவில் உள்ள விஞ்ஞானிகள் இதுவரை இல்லாத வகையில் மூளையின் நினைவகப் பகுதியான ஹிப்போ கேம்பஸில் விரிவான மாதிரியை உருவாக்கியுள்ளனா் சென்னை கடற்கரை காஞ்சிபுரம் ரயில்கள் டிசம்பர் முதல் அரக்கோணம் வரை நீட்டிக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே சென்னை கோட்ட துணை முதன்மை பொறியாளர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் பங்குச்சந்தை கட்டுப்பாட்டு அமைப்பான செபி நான்கு நிறுவனங்களின் சொத்துக்களை ஏலம் விட உள்ளது முதலீட்டாளர்களின் பணத்தை வசூலிக்கும் நடவடிக்கையாக இந்த நிறுவனங்களின் சொத்துக்கள் ஏலம் விடப்பட உள்ளன ஆந்திர மாநிலத்தில் விஜயநகரம் வால்டைட்டர் பிரிவு இடையே புயல் எச்சரிக்கை விடப்பட்டு இருப்பதால் இன்று இயக்கப்பட இருந்த சென்னை சென்ட்ரல் விசாகப்பட்டினம் வாராந்திர எக்ஸ்பிரஸ் ரத்து செய்யப்பட்டுள்ளது பகுஜன் சமாஜ் கட்சியைச் சேர்ந்த பள்ளிக்கல்வித்துறை மந்திரி மகேஷ் ராஜினாமால் கூட்டணி அரசிற்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று முன்னாள் முதல் மந்திரி சித்ராமையா கூறியுள்ளாா் இந்திய வெல்டிங் நிறுவனம் சார்பில் சென்னையில் உள்ள கெம்பி இந்தியா நிறுவன வளாகத்தில் தேசிய அளவிலான சிறந்த பெண் வெல்டரை தேர்வு செய்வதற்கான போட்டி நடந்தது இந்தியன் வெல்டிங் நிறுவன தலைவரும் இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி நிலைய இயக்குனருமான அருண்குமார் பாதுரி தலைமை தாங்கினார் தமிழகத்தில் வெள்ள பாதிப்பு தடுப்பு மணிகளுக்காக ரூபாய் நான்காயிரத்தி நானூத்தி பதினைந்து கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் உதயகுமார் தெரிவித்துள்ளார் மேலும் தமிழகத்தில் மழை பாதிப்புக்குள்ளாகும் பகுதிகளாக நாலாயிரத்தி முன்னூத்தி தொன்னூற்றி ஒன்பது இடங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி வரும் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் ஜப்பான் பயணம் மேற்கொள்ளவுள்ளார் இந்தியா ஜப்பான் வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக அரசுமுறை பயணமாக பிரதமர் மோடி ஜப்பான் செல்கிறார் சதம் அடித்து முன்னூறு பந்துகளை சந்தித்து பாகிஸ்தானுக்கு எதிரான டெஸ்டை டிரா செய்ய உதவிய கவாஜாவை டிம்பின் பெரிய அளவில் புகழாரம் சூட்டியுள்ளார் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையிலான நான்காவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வான்கடை மைதானத்திலிருந்து மாற்றப்பட்டுள்ளது மெட்ரோ ரயில் பகுதிகளில் கட்டிடப் பணிகளை மேற்கொள்ள மெட்ரோ ரயில் நிர்வாகத்திடம் தடையில்லா சான்று பெற வேண்டியது கட்டாயம் என்று மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் ஹர்தீப் எஸ் பூரி கூறியுள்ளார் டெண்டர் முறைகேடு புகார் குறித்து சிபிஐ விசாரணைக்கு சென்னை ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ள நிலையில் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்ய இருப்பதாக அதிமுக நிர்வாகிகள் கூறியுள்ளனர் மக்களவையில் நிறைவேறிய முத்தலாக் மசோதா மாநிலங்களவையிலும் நிறைவேறும் என்று பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளாா் இனி தெரிந்து கொள்ளலாம் இந்தியாவில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம் இந்தியாவில் ஆபரண தங்கம் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் மூன்றாயிரத்தி ரூபாய்க்கும் வெள்ளி ஒரு கிராம் நாற்பத்தி ஐம்பது காசுகளுக்கும் விற்கப்படுகிறது பெட்ரோலின் விலை ஒரு லிட்டருக்கு எண்பத்தி ஐந்து ரூபாய் தொன்னூற்றி இரண்டு காசுகளாகவும் ஒரு லிட்டர் டீசல் எழுபத்தி ஒன்பது ரூபாய் காசுகளாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது நிறைவடைகிறது